பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் தொடரும் யுத்தத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பல நகரங்களில் தரை மற்றும் வான் தாக்குதல்கள் நடந்துள்ளன. துருக்கி விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இப்போது சிரியாவின் வான் பகுதியில் பறந்து வெவ்வேறு இடங்களில் தாக்குதல்களை நடத்தின. துருக்கி ராணுவம் வடக்கு சிரியாவில் தரை தாக்குதல்களை நடத்துகிறது. ஆனால் தமது கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களுக்கு வெளியே போகாமல் அந்த நகரங்களுக்கு உள்ளே இருந்தபடிதான் ஆர்டிலரி செல் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல்களின் போது மொத்தம் 38 பேர் பலியானார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்களில் குர்திஷ் இயக்க போராளிகள், சிரிய ராணுவ துருப்புகள் மற்றும் பொதுமக்கள் அடங்குவார்கள். இப்போது துருக்கி ராணுவம் மிக கவனமாக தமது தாக்குதல் இலக்குகளை தேர்ந்தெடுக்கிறது. அமெரிக்க மற்றும் ரஷ்ய ராணுவ தளங்கள் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதில்லை. அமெரிக்க மற்றும் ரஷ்ய ராணுவ தளங்களுக்கு அருகே குர்திஷ் இயக்கங்களின் தளங்கள் இருந்தால் அந்த தளங்களையும் தவிர்த்து விடுகிறது துருக்கி. யுத்தத்தில் அமெரிக்காவோ ரஷ்யாவோ தொடர்பு படுவதை துருக்கி விரும்பவில்லை. சிரியாவுக்குள் துருக்கி நடத்தும் ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஒருபோதும் நேரடியாக குறுக்கிட்டதில்லை. ஆனால் ரஷ்யா அப்படியல்ல. சிரிய ராணுவம் மீது துருக்கி தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா தலையிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. துருக்கி ஆதரவு இயக்கங்கள் மீது ரஷ்யா பல தடவைகள் தாக்குதல் நடத்தியது. ரஷ்யா சிரியாவுக்குள் ராணுவ பலத்தோடு இருந்த காலத்தில் துருக்கியின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு இருந்த பெரிய தடையே ரஷ்யா தான். அதனால் தான் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சிரியாவுக்குள் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தார். இப்போது சிரியாவிலிருந்து ரஷ்யாவின் ராணுவ பலம் முழுவதும் உக்ரைன் யுத்தத்திற்கு போய்விட்டதால் எர்டோகன் காட்டில் மழை. இருந்தும் ரஷ்யா எந்த விதத்திலும் காட்சிக்குள் வருவதை எர்டோகன் விரும்பவில்லை. இரு தினங்களுக்கு முன் ஒரு தடவை சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளம் துருக்கி விமானப்படையின் தாக்குதலில் சிக்கியது. மீண்டும் அதே போல தவறு நடந்து விடாமல் ரஷ்ய ராணுவ தளங்களை கவனமாக தவிர்த்துவிட்டே தாக்குதல் நடத்துகிறது துருக்கி ராணுவம். சில தினங்களுக்கு முன் துருக்கி ஆரம்பித்த இந்த யுத்தத்தால் சிரிய அரசுக்கு மட்டும்தான் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று இல்லை, ரஷ்யாவுக்கும் இந்த தாக்குதல்களால் அழுத்தம் ஏற்படும் அதே நேரத்தில் துருக்கிக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அழுத்தம் ஏற்படும் என்பது சரி. இதில் துருக்கிக்கு ஏன் அழுத்தம் ஏற்படுகிறது? காரணம், துருக்கிக்கு உள்ளேயும் ராக்கெட்கள் போய் விழுந்துள்ளன. அதுவும் அந்த ராக்கெட்கள் சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்களுக்கு அருகே இருந்தே ஏவப்பட்டன. சிரியாவுக்குள் துருக்கி ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் சிரியாவிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் துருக்கிக்குள் நடந்திருப்பது யுத்தத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது. சிரியாவிலிருந்து துருக்கிக்குள் ராக்கெட் தாக்குதலை நடத்தியது யார் என்ற விவரம் வெளியாகவில்லை. இந்த தாக்குதலுக்கு யாரும் இதுவரை உரிமை கோரவில்லை. சிரியாவின் எல்லையோடு துருக்கிக்கு உள்ளே உள்ள கர்காமிஸ் பிராந்தியத்தில் சிரியாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்கள் போய் விழுந்தன. அதில் இருவர் பலியானார்கள், சுமார் 8 பேர் காயமடைந்தார்கள். ரஷ்யாவை இந்த யுத்தத்திற்குள் இழுத்துவிடவே யாரோ ரஷ்ய ராணுவ தளத்திற்கு அருகே இருந்து துருக்கிக்குள் ராக்கெட்களை ஏவியிருக்கலாம். அதுவும் துருக்கிக்குள் போய் விழுந்த ராக்கெட்கள் ரஷ்ய தயாரிப்பு BM-21 கட்யூஷா ரக ராக்கெட்கள். ரஷ்ய தயாரிப்பு ராக்கெட் என்றாலும் இந்த ரக ராக்கெட்கள் சிரிய யுத்தத்தில் உள்ள பல தரப்பிடமும் உள்ளது. சிரிய ராணுவம், ஈரானிய ராணுவம், ஹெஸ்பொல்லா இயக்கம், ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மற்றும் குர்திஷ் இயக்கங்களிடம் ரஷ்ய தயாரிப்பு BM-21 கட்யூஷா ராக்கெட்கள் உள்ளன. இதை துருக்கி எப்படி எடுத்துக் கொள்ள போகிறதோ தெரியவில்லை. காரணம், துருக்கியின் எல்லைக்கு உள்ளே நடந்த தாக்குதல் என்பதால் துருக்கி யாருக்காவது பதிலடி கொடுத்தே தீரும். அதுதான் துருக்கிக்கு உள்ள அழுத்தம். துருக்கி என்ன செய்ய போகிறது பார்க்கலாம்.